வணக்கம். சமூகத்தினுடைய மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் சங்கவி நாகராஜா. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கும் தமிழ் பொது வேட்பாளர் சம்பந்தரின் அதிரடி அறிவிப்பு. பொருளாதார சவால்களில் இருந்து உயிர்த்தெழ ஆரம்பித்திருக்கும் இலங்கை, வாழ்த்துச் செய்தியில் ஜனாதிபதி. குண்டு தாக்குதலுக்குள்ளான மட்டக்களப்பு சியோன் தேவாலயத்தில் உயிர்த்த ஞாயிறு வழிபாடுகள், பலத்த பாதுகாப்பு. ஜூலைக்கு முன்னர் தேர்தல் நடத்துவதற்கு வாய்ப்பில்லை, ஜனாதிபதி அதிரடி அறிவிப்பு. இன்று நள்ளிரவு முதல் எரிபொருள் விலையில் மாற்றம், வெளியான தகவல். கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை, மக்களுக்கு வெளியான எச்சரிக்கை. பேக்கரி பொருட்களின் விலை குறைப்பு தொடர்பில் முக்கிய அறிவிப்பு. அண்ணனை கழுத்தறுத்து கொலை செய்த தம்பி, இலங்கையில் கொடூரம். சகல நாடுகளுக்கும் சகல விதமான விசா வழிமுறைகளையும் சட்ட ரீதியான விசா ஆலோசனைகளையும் பெற்றுக் கொள்வதற்கு 10 வருட கால சேவை அனுபவம் கொண்ட சன் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை களமிறக்கும் முன்மொழிவை நான் ஆதரிக்கவில்லை. அந்த முன்மொழிவுக்கு தமிழ் மக்களிடத்தில் பரவலான கருத்தாதரவு கிடையாது என இலங்கை தமிழர்சு கட்சியின் சிரேஷ்ட தலைவரும் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான இரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார். தற்போதைய நிலையில் ஜனாதிபதி தேர்தலில் யார் யார் போட்டியிடப் போகிறார்கள் என்பது சம்பந்தமாக உத்தியோகபூர்வமான அறிவிப்புகள் வெளியாகவில்லை. அந்த அறிவிப்புகள் உறுதியாக வெளியானதன் பின்னர் தீர்மானம் எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழர்கள் சார்பில் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்க வேண்டும் என்ற முன்மொழிவுக்கு தமிழ் மக்களிடம் பரவலான ஆதரவு கிடையாது. அத்துடன் குறித்த முயற்சியானது தமிழ் மக்களுக்கான சாதகமான நிலைமைகளை உருவாக்கும் என்றும் நான் கருதவில்லை. தமிழ் மக்கள் ஐக்கிய இலங்கைக்குள் வாழ்வதற்காக ஆணையை வழங்கி வந்துள்ளார்கள். அவ்விதமான நிலையில் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் ஒருவரை தமிழர்கள் சார்பில் களமிறக்கும் விடயத்தினை நான் ஆதரிக்கவில்லை. அதே நேரம் தென்னிலங்கை அரசியல் கட்சிகள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பாளர்களை இன்னமும் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கவில்லை. அவர்கள் அவ்வாறு அறிவிக்கின்ற போது நாம் இறுதியான தீர்மானத்தை எடுப்போம். எம்மை பொறுத்தவரையில் தமிழ் மக்கள் நீண்டகாலமாக ஐக்கிய இலங்கைக்குள் அதியுச்ச அதிகாரங்கள் பகிரப்பட வேண்டும் என்று கோரி வருகிறார்கள். அத்துடன் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் பிரகாரம் அவர்களின் வரலாற்று ரீதியான வாழிடங்களான வடக்கும் கிழக்கும் இணைக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தி வருகிறார்கள். அந்த வகையில் ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கும் வேட்பாளர்கள் தமிழர்களின் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யும் வகையிலான கோரிக்கைகளை ஆதரிப்பவர்கள் பற்றியே நாம் கருத்தில் கொள்ள முடியும் என்றார். வரலாற்றில் மிக மோசமான பொருளாதார சவாலை எதிர்கொண்ட ஒரு நாடு என்ற வகையில் தாங்கிக் கொள்ளும் இயலுமை நிறைந்த தேசமாக ஆசீர்வாதத்துடன் உயிர்த்தெழ ஆரம்பித்திருக்கின்றோம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தமது உயிர்த்த ஞாயிறு தின வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். பல்லின சமூகமாக வாழும் நாடு என்ற வகையில் இலங்கை தற்காலத்தில் எதிர்நோக்கும் சவால்களை வெற்றி கொள்வதற்காக ஒன்றிணைந்து செயல்படுவது அவசியமாகும். எனவே இலங்கையர்களாகிய நாம் எமது ஒற்றுமையையும் நல்லிணக்கத்தையும் பேணுவதுடன் அதற்கு பாதிப்பு ஏற்படுத்தும் எந்தவொரு சக்திகளிடமும் சிக்கிக்கொள்ளாமல் அறிவுபூர்வமாக நாட்டின் பாதுகாப்பு, சமாதானம் மற்றும் அபிவிருத்திக்காக அர்ப்பணிக்க வேண்டியது அவசியமாகும். இலங்கை கிறிஸ்தவர்களால் மிகுந்த மரியாதையுடனும் பக்தியுடன் கொண்டாடப்படும் ஈஸ்டர் காலம் ஒரு கொடூரமான தீவிரவாத தாக்குதலை கண்டிக்கிறது. அந்த மோசமான நினைவுகள் எமது மனங்களில் இருந்து மறையாது. அதே நேரம் அதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களுக்கு எதிராக சுதந்திரமாகவும் பாரபட்சம் இன்றியும் சட்டம் அமல்படுத்தப்படுவதற்கான சூழலை அரசாங்கம் உருவாக்கியுள்ளதுடன் இனிவரும் நாட்களில் இதுபோன்ற சம்பவங்கள் இடம்பெறாமல் இருக்கும் வகையில் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்ய அரசாங்கம் அர்ப்பணிக்கும். அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் அமைய பிரார்த்திப்பதாகவும் ஜனாதிபதி தனது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். 2019 ஆண்டு உயிர்த்த ஞாயிறு வழிபாட்டின் போது குண்டு தாக்குதலுக்குள்ளான மட்டக்களப்பு சியோன் தேவாலயத்தில் இம்முறை உயிர்த்த ஞாயிறு வழிபாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு சியோன் தேவாலயத்தின் பிரதம போதகர் ரொஷான் மகேசனின் தலைமையில் உயிர்த்த ஞாயிறு வழிபாடுகள் முன்னெடுக்கப்பட்டன. இதன்போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் உயிர் நீத்தவர்களுக்கான விசேட பிரார்த்தனையும் முன்னெடுக்கப்பட்டதுடன் நாட்டில் சாந்தியும் சமாதானமும் ஏற்படவும் பிரார்த்தனைகள் முன்னெடுக்கப்பட்டன. இன்றைய தினம் வழிபாடுகள் நிறைவடையும் நேரத்தில் மட்டும் 2 போலீஸ் உத்தியோகத்தர்கள் தேவாலயத்தின் பாதுகாப்பிற்கு வருகை தந்தமை குறிப்பிடத்தக்கது. மேலும் இயேசுவின் உயிர்த்த பெருவிழா நள்ளிரவு திருப்பலி
மன்னார் தூய செவஸ்தியார் பேராலயத்தில் நேற்றிரவு இடம்பெற்றது. மன்னார் மறைமாவட்ட ஆயர் இம்மானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை தலைமையில் திருவிழா திருப்பலி கூட்டு திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கப்பட்டது. திருவிழா திருப்பலி இடம்பெற்ற போது ஆலயத்தை சூழ போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினரின் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருந்தது. மன்னார் மறை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு ஆலயங்களிலும் நள்ளிரவு திருப்பலி இடம்பெற்றதோடு தேவாலயங்களுக்கு பலத்த பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருந்தது. இன்று காலையும் திருவிழா திருப்பலி ஆலயங்களில் ஒப்புக் கொடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. சர்வதேச நாணய நிதியத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பொருளாதார சீர்திருத்த பணிகள் நிறைவடையும் வரை தேர்தலை நடத்துவதற்கு வாய்ப்பில்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அமைச்சரவை மற்றும் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு அறிவித்துள்ளார். நாடு பொருளாதார ரீதியில் முன்னேற்றம் காண சர்வதேச நாணய நிதியத்துடன் இணைந்து மேற்கொள்ளப்படும் பொருளாதார சீர்திருத்த செயல்பாடுகள் மிகவும் முக்கியமானதென ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். எனவே அந்த வேலை திட்டத்திற்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அமைச்சரவை மற்றும் தேர்தல்கள் ஆணைக்குழு அதிகாரிகளை தனித்தனியாக சந்தித்த போதே இதனை குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் வேலை திட்டம் ஜூலை இறுதி வரை அமுலில் உள்ளதால் அதற்கு முன்னர் தேர்தல் நடத்தப்பட மாட்டாது எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். தற்போதைய விலைச்சூத்திரத்தின் கீழ் இன்று நள்ளிரவு முதல் எரிபொருள் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிய வருகின்றது. உலக கச்சா எண்ணெய் விலை மற்றும் உலக பொருளாதார நிலவரப்படி நாட்டில் எரிபொருள் விலை குறைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக பொருளாதார நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். நாட்டின் பொருளாதார நிலை மற்றும் எதிர்வரும் பண்டிகை காலத்தை கருத்தில் கொண்டு எதிர்வரும் ஏப்ரல் மாதம் எரிபொருள் விலையை குறைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எவ்வாறாயினும் பிப்ரவரி மாதம் 29ஆம் தேதி நள்ளிரவில் எண்ணெய் விலை திருத்தம் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டிருந்த போதிலும் மார்ச் முதல் வாரத்தில் எண்ணெய் விலை திருத்தத்தை மேற்கொள்ள அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் கூட்டம் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை வவுனியாவில் நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தின் போது கூட்டணியின் புதிய செயலாளர் நியமனம் நடைபெறவுள்ளதாக அக்கட்சியின் ஊடக பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். கூட்டணியின் பொதுச் செயலாளராக கடமையாற்றி வந்திருந்த ஆர் ராகவன் இயற்கை எய்தியதை அடுத்து ஏற்பட்டுள்ள வெற்றிடத்தை நிரப்புவதே மேற்படி கூட்டத்தின் பிரதான நோக்கம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை குறித்த கூட்டத்தின் போது ஜனநாயக கூட்டணியை மாவட்டம் தோறும் பலப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தொடர்பிலும் ஆராயப்பட உள்ளது. விசேடமாக கூட்டணியின் கிளைகள் மறுசீரமைப்பு புதிய அங்கத்துவம் சம்பந்தமான விடயங்கள் கவனத்தில் கொள்ளப்பட உள்ளன. இதே நேரம் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது தொடர்பில் தீர்க்கமான முடிவொன்றை எடுப்பதற்கு முயற்சிக்கப்பட உள்ளதாக அக்கூட்டணியின் உயர்மட்டத்தினர் தெரிவித்துள்ளனர். மேற்கு தெற்கு சப்ரகமுப வடமேலு மற்றும் மத்திய மாகாணங்களில் சுமார் 2 மணிக்கு பின்னர் பரவலாக மழையினது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டல வியல திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. அத்தோடு வடக்கு வடமத்திய ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் ஒரு சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக திணைக்களம் அறிவித்துள்ளது. அதேவேளை சப்ரகமுவ மற்றும் மேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் எனவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலும் மத்திய சப்ரகமுவ மற்றும் ஊவா மாகாணங்களிலும் களுத்துறை காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் காலை வேளையில் சில இடங்களில் பனிமூட்டமான நிலை எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் இடியுடன் கூடிய மழை தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னலினால் ஏற்படக்கூடிய ஆபத்தை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். அரசாங்கம் வரிச்சலுகை வழங்கினால் பான் உள்ளிட்டு பேக்கரி பொருட்களின் விலையை குறைக்க முடியும் என அகில இலங்கை பேக்கரி சங்கம் தெரிவித்துள்ளது. பேக்கரி உணவுகளுக்கு பயன்படுத்தப்படும் பொருட்களுக்கு வரி விதிக்கப்பட்டுள்ளதால் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த வரி அதிகரிப்பினால் பேக்கரி தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை பான் உள்ளிட்ட பேக்கரி பொருட்களின் விற்பனை குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அரசாங்கம் சரியான வரி கொள்கையை பின்பற்றினால் பேக்கரி பொருட்களின் விலையை குறைக்க முடியும் எனவும் அகில இலங்கை பேக்கரி சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. மீனவர்களின் அத்துமறிய செயற்பாட்டை கண்டித்து கடலிலும் தரையிலும் முன்னெடுத்த தமது போராட்டத்திற்கு வெற்றி கிடைத்துள்ளதாக யாழ் மாவட்ட கிராமிய கடற்றொழில் அமைப்புகளின் சம்மேளன தலைவர் செல்லத்துறை நற்குணம் தெரிவித்துள்ளார். தற்போது தொடர்ச்சியாக இலங்கை கடற்படையினரால் எல்லை தாண்டும் இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டு வருவது வரவேற்கத்தக்க விடயம் என செல்லத்துறை நற்குணம் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண மாவட்ட கடற்றொழில் கூட்டுறவு சங்கத்தின் சமாசத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், முன்னர் கைது செய்த இந்திய மீனவர்கள்
லின் ஒரு பகுதியினருக்கு எதிராக நமது நீதிமன்றத்திலே குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட உள்ளது. அதைத் தொடர்ந்து நமது இந்தியாவின் மாநிலமான பாண்டிச்சேரி முதலமைச்சர் அவர்கள் நமது கடத்தொழில் அமைச்சர் அவர்களுக்கு இந்த ஒரு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்ற ஒப்புதலை எழுத்து மூலமாக அறிவித்துள்ளார். தொடர்ந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் தான் விரைவிலே எழுத்து மூலமான கடிதம் ஒன்றை தங்களுக்கு அனுப்பி வைப்பதாக தொலைபேசி மூலம் தெரிவித்துள்ளார். நாடெங்கிலும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் நச்சுப்புகையை வெளியேற்றி வரும் நிலையில் இது தொடர்பாக வழக்கு தொடரவோ அல்லது சட்ட நடவடிக்கை எடுக்கவோ போலீசார் தவறிவிட்டதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. மோட்டார் வாகன கட்டளை சட்டத்தின்படி மோட்டார் பரிசோதகர்கள் மற்றும் போலீசாருக்கு நச்சு புகையை வெளியேற்றும் வாகனங்களை சோதனை செய்து சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் திறன் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இது தொடர்பாக போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மோட்டார் போக்குவரத்து துறையின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். நச்சு கருப்பு புகையை வெளியிடும் அரச வாகனங்கள் உட்பட வாகனங்களுக்கு 2000 தொடக்கம் 5000 ரூபாவுக்கு குறையாமல் அபராதம் விதிக்க முடியும் என்ற போதிலும் போலீசார் கவனம் செலுத்த தவறியுள்ளதாகவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் நுகர்வோரின் அரிசிக்கான தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் புதிய அரிசி வகையொன்றை சந்தைக்கு அறிமுகப்படுத்த அரிசி சந்தைப்படுத்தல சபை தீர்மானித்துள்ளது. சிவப்பு அரிசியை நாடாக மாற்றி தங்க அரிசி என்ற பெயரில் சந்தையில் வெளியிடவுள்ளதாக அதன் தலைவர் புத்திக இத்தமெல்ஹோட குறிப்பிட்டுள்ளார். நெல் கொள்வனவு செய்வதற்காக நாடளாவிய ரீதியில் 37 நெல் களஞ்சிய சாலைகள் திறக்கப்பட்டுள்ளன. இருந்த போதிலும் அம்பாந்தோட்டை, அம்பாறை மற்றும் முனராகலை ஆகிய மாவட்டங்களிலிருந்து மாத்திரம் நெல் சந்தைப்படுத்தல் சபைக்கு இன்னும் நெல் பெறப்படுவதாக நெல் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் புத்திக இத்தமெல்ஹோட தெரிவித்துள்ளார். குடாகம பிரதேசத்தில் வாக்குவாதம் ஒற்றியதில் மூத்த சகோதரனை கூறிய ஆயுதத்தால் தாக்கி இளைய சகோதரனை கொலை செய்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நேற்றிரவு இந்த சம்பவம் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். குடாகம அமித்ரிஹல பிரதேசத்தை சேர்ந்த 42 வயதுடைய நபரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். இறந்தவர் வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருந்த போது அவரது தம்பி வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் பின்னர் கூறிய ஆயுதத்தால் தனது மூத்த சகோதரனின் கழுத்தை அறுத்து கொலை செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த கொலையுடன் தொடர்புடைய 40 வயதுடைய சந்தேக நபர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் ருவன்வெல்ல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.